அலைக்கும் வரமில்லாய் வரகத்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமிய பெண்களின் பங்கு அடிமை நேரத்தில் இருந்து நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு பலரது தியாகமும் சிங்க ரத்தமும் தான் காரணம். இந்த போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். தங்கள் தேசப்பற்றை வீரியமாக வெளிப்படுத்தியுள்ளனர். அதில் ஒருவர் தான் பேகம் ஹஜ்ரத் மஹல். பேகம் ஹஜ்ரத் மஹல் என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ராணி நவாப் வாசித் அலிஷாவின் மனைவி. இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் அடிமைப்படுத்தியிருந்த காலத்தில் முழு மாநிலமும் உறைந்த நிலையில் நின்றது. அப்பொழுது துணிந்து எழுந்து இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடியவர் பேகம் என்பது இவரது பெயர். ஹஜ்ரத் மஹல் என்பது மற்றவர்களால் போற்றி வழங்கப்பட்ட பெயர். அம்மாநிலத்தை ஆண்ட அவரது கணவரை பிரிட்டிஷ்காரர்கள் கொல்கத்தாவுக்கு நாடு கடத்தினர். பின்னர் அம்மாநிலத்தை தன் கையில் எடுத்து ஆட்சி செய்தார். அம்மாநிலத்தை காக்க தன் மகன் பிரிட்டிஷ் காதரை மன்னனாக்கி விட்டு அந்நாட்டை காக்க அவர் சுதந்திர போராட்டத்திற்கு களம் இறங்கினார். இந்தியாவின் முதலாம் உலக போரின் போது முக்கிய பெரு தலைவர்களுடன் இணைந்து பல சாதனைகளை செய்தார். ஒரு சமயம் பிரிட்டிஷ் தலைவர்களின் ஒருவரான சர் ஹென்றி லாரன்ஸ் என்பவரையும் அவரை சுற்றியிருந்த சில அதிகாரிகளையும் வளைத்து பிடித்து ஒரு தனி பெண்மணியாக எதிர்கொண்டு சர் ஹென்றி லாரன்ஸை தன் கையால் சுட்டு வீழ்த்தினார். பின்னர் இறுதியில் சர் க்ரோம்வெல் தலைமையில் லக்னோவை மீண்டும் பிரிட்டிஷ்காரர்களாய் கைப்பற்றினார். இந்த சூழலில் பேகம் ஹஜ்ரத் மஹல் பிரிட்டிஷ்காரர்களால் பின்வாங்கி கொள்ளும்படி வற்புறுத்தப்பட்டார். ஆனால் வீர பெண்மணியான அவரை இவர்கள் கொடுக்கும் பொது மன்னிப்பில் வெளிவந்து மீண்டும் இவர்களில் அடிமை தினத்திற்கு ஆளாவதை விட இங்கு இருந்து இடம்பெறுவதே மேல் என்று முடிவு எடுத்து துணிச்சல் மிக்க பெண்மணி. இப்படிப்பட்ட வீர மிகுந்த வரலாறை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியா எங்கள் தேசம், இஸ்லாம் எங்கள் சுவாசம், இன்று வாழ்ந்துள்ளவர்கள் எம் முன்னோர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.